நீங்கள் பார்க்குற இந்த விளையாட்டு கிட்ஸ் பிளே ஏரியாவோ இல்லை மாலோ கிடையாது. இது ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஆமாங்க, நாம் இன்றைக்கி ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 80 கிட்ஸ் 90 கிட்ஸுக்கெல்லாம் ஜிடி நாயுடுவை பற்றி தெரியும். ஆனால் இந்த 2K கிட்ஸ் அதுக்கப்புறம் இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஜிடி நாயுடுவை பற்றி தெரியுமானா எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி யாராவது ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லு அப்படின்னா உடனே நம்மளுக்கு வர்றது எடிசன். நம்ம ஊரில் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஜிடி நாயுடு. அது என்னமோ தெரியல, இவருடைய பேர் இன்றைக்கும் பெரிய அளவுக்கு பிரபலமாகாமல் தான் இருக்குது. இவரை இந்தியா எடிசன்னு கூட சொல்லலாம். ஏன், இவரை நம்ம ஊர் டெஸ்லான்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இவர் நிறைய கண்டுபிடிப்புகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ரேசர்லேருந்து, மிக்சியிலேருந்து, கிரைண்டர்லேருந்து, மோட்டார், ஃபேன், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி 1000 கண்டுபிடிப்புகளுக்கு இவர் சொந்தக்காரர். இவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மியூசியமை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் தான் இருக்குது. என்னுடைய முந்தைய வீடியோவில் கார் மியூசியம் பற்றி போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த சயின்ஸ் மியூசியமுக்கு நாங்கள் போகும்போது என்ட்ரி ஃபீ வாங்கலை. ஆனால் கார் மியூசியமுக்கு என்ட்ரி ஃபீ இருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி சயின்ஸ் மியூசியம் மட்டும் ஃப்ரீயாக அலோவ் பண்ணாங்க. இந்த மியூசியமில் முழுக்க முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்களுடைய பரிணாம வளர்ச்சி. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கோம், அதில் மியூசிக் பிளேயர் இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை காமிக்கும்போது அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய நினைவுகள், உங்கள் அப்பாவுடைய நினைவுகள், இப்படி நிறைய விஷயங்களை அதை சொல்லும்போது உங்களுக்கு இருக்கும். எல்லா வகையான பொருட்களும் இங்கே பார்க்கலாம். கேமரா, அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, அதே மாதிரி நம்ம சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொம்மை முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதே போல் நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் இருக்குது. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். இங்கே உள்ள எழுத்து பலகை எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க தமிழ்லேயும் எழுத்து பலகை வச்சா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ரேசர், இந்த பிளேடு தான் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் ஜிடி நாயுடுவால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ரேசருக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குது. இந்த கதையை கேட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பார்ப்போம். ஜிடி நாயுடு அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். அதில் குறிப்பாக அவருடைய உலக சுற்றுப்பயணம். முதல் முறையாக லண்டன் போகிறாரு. அங்கே போகும்போது தன்னுடைய பிஸ்னஸ் விஷயமா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக பார்க்கணும் அவர். அதனால் என்ன பண்ணார், காலையில் அங்கே அவர் ஷேவ் பண்ணுறதுக்காக அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்கு போகிறாரு. அங்கே விலை பட்டியலை பார்த்தோன்னே ஷேவ் பண்ணலாமா வேணாமான்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு வேறு வழி இல்லாமல் அவர் அங்கே ஷேவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தன்னுடைய முழு கவனமும், இப்படி நம்ம தினமும் போய் ஷேவ் பண்ணிட்டு இருந்தா இதுக்கான செலவு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போது, அதுவும் பிஸ்னஸ் விஷயமா சந்திக்கும் போது, அந்த பர்ஃபெக்ஷன், அதாவது வெளி தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முழு கவனமும் அது மேலேயே இருந்தது. அவர் ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்தவர், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் கணக்கு பார்ப்பார். அப்புறம் லண்டன்லேருந்து ஜெர்மனி போகிறாரு. அங்கே தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த செல்ஃப் ஷேவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் உருவாக்குறாரு. அப்படி பண்ணும்போது அவர் முகத்தில் நிறைய வெட்டுப்படுது. பல முயற்சிக்கு அப்புறம் ரேசர் அப்படிங்கிற ஒரு பிளேடை கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 9000-10000 ஷேவிங் கிட்டை தயாரிக்கிறாரு. அதை லண்டனில் முதல் முறையாக வர்த்தகம் பண்ணுறாரு. அவர் எதிர்பார்த்ததோட அது எல்லாமே வித்து தித்துடுச்சு. பிறகு பல நாடுகள் வந்து இவர்கிட்ட இதுக்கான காப்புரிமையை கேட்குறாங்க. ஆனால் அவர் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இது குறிப்பாக இந்த பெருமை இந்தியாவுக்கு போகணும், அதுவும் தமிழ்நாட்டுக்கு போகணும். ஏன்னா இதன் மூலயமாக வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருக்குமே பேட்டன் ரைட் கொடுக்காமல் இருக்கார். ஆனால் இந்தியாவில் வந்து அவர் தயாரிக்கும் போது அந்த பிளேடுக்கான விலை 9 ரூபா. 1930 9 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான விலை. அந்த காலத்தில் தங்கத்தோடய பார்த்தீங்கன்னா ஒரு பவுனு 90 ரூபா 94 ரூபா இருக்கும். இந்த பிளேடு கிட்டத்தட்ட நீங்கள் 200 முறை ஷேவ் பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த பிளேடோடைய தரம் ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் இங்கே இந்தியாவில் அவர் எதிர்பார்த்ததோட ரொம்ப கம்மியாக தான் விற்பனையாச்சு. இவருடைய பல கண்டுபிடிப்புகளுக்கு அன்றைய அரசாங்கம் அவருக்கு உதவி செய்யலை.
ஒரு முறை இவர் என்ன பண்ணாரு, சென்னை தீவு தடல், இன்னைக்கு அது ஐலாண்ட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்தினாரு. சென்னையில் உள்ள பல மக்கள் வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்க வந்தாங்க. இறுதி நாளன்று எல்லார் மக்களையும் கூப்பிட்டு ஜிடி நாயுடு என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அந்த மக்கள் முன்னாடியே எல்லாத்தையும் போட்டு உடைச்சாரு. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், நான் யாருக்காக கண்டுபிடிச்சனோ அது அவங்களுக்கே பயன் இல்லாத போது எதுக்கு இந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே உடைச்சி போட்டார். அது என்னமோ தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அவரோட கண்டுபிடிப்பு பெரிய அளவுக்கு நம்ம பேசப்படுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மேலை நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளை மட்டுமே பெருமையாக நம்ம புத்தகம் சொல்லுது. இந்த மியூசியம் போய் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடுவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி பல பொருட்களுக்கு இவர் தான் அடித்தளம். இவர் அந்த காலகட்டத்திலேயே குறைந்த செலவில் வீடு கட்டுறது எப்படி, அதாவது அரிசி உமியிலிருந்து அரிசி உமியும் கல்லும் சேர்த்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுசஸ் கட்டுறது, அது குறைந்த செலவில் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு முறையாவது இவருடைய மியூசியம் போய் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். திரு ஜிடி நாயுடு அவருடைய மகனான ஜிடி கோபால் அவர்கள் அவருடைய தந்தை நினைவாக இந்த கார் மியூசியத்தையும் இந்த சயின்ஸ் மியூசியத்தையும் அர்ப்பணிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.